பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணதர்ஷன பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவாய நமக. வரக்கூடிய ஜனவரி 11 மார்கழி 26 வியாழக்கிழமை முழு அன்மாவாசை. வியாழன் அப்படின்னாவே குருனுடைய ஆதிக்கம் பெற்ற தினம் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில அமாவாசை வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. மார்கழி அமாவாசை. இந்த மார்கழினாவே தெய்வத்துக்கு உகந்த மாதம், தெய்வத்தினுடைய நிலையில இருக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி. இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை சிறப்பு. நம்ம தென்னக காசி பைரவ கோவில்ல சிறப்பு யாகம். யாகத்தை முடிச்சுட்டு சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தீப ஆராதனை மாலை 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஹோமத்தை முடிச்சுட்டு நிறைவு பார்த்தீங்கன்னா தீபார்த்தனை. இந்த தென்னகாசி நம்ம பைரவ திருக்கோவில நடக்கக்கூடிய அமாவாசை சிறப்பு யாகத்துல கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரக்கூடிய ஜனவரி 11 மார்கழி 26 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு சிறப்பு ஆராதனை, அபிஷேகம், சிறப்பு ஆராதனை நடக்கு. கண்டிப்பா கடன் மன நிம்மதி, அமாவாசை பூஜையில கலந்துக்கிறதே கடனும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியதா இந்த அமாவாசை சிறப்பு யாகம். கண்டிப்பா பைரவருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம்.